தமிழ் சிவயோக தத்துவ சக்திவேல் முருகனர் முன்னிருக்க பரஞ்சுரர் ஞானம் பல்லாயிரம் பெருகட்டும். அண்ணாமலையார் அடிமணிந்து இன்றைய தினம் சொல்லக்கூடிய செய்தி, அலைபேசியிலே தங்கள் வாழ்க்கையை அழியாக்கி கொண்டு வரும் அறியாத மனிதர்களை பற்றி சொல்லுவோம். அலைபேசியிலே முழுக்க முழுக்க தன்னை வழியாக்கி கொடுக்கிறார். ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன், திருவண்ணாமலைக்கு போயிட்டுருக்கேன். சென்னையில் திருவண்ணாமலைக்கு பஸ் ஏறினேன். திருவண்ணாமலைக்கு போயிட்டு இருக்கும்போது எனது ஃப்ரண்ட் சீட்டில், எனக்கு பேக் சீட்டில், லெஃப்ட் சீட்டில் இப்படி சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே கையில் மொபைல் யூஸ் பண்ணிருக்கேன். எல்லாரும் மொபைல் யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன பார்க்குறான்னு தெரியுது. காதில் வயர் போட்டு அங்கே வந்து வெளியில் சத்தம் வரல. குடும்பமானவரை இந்த இங்கே முன்னால் ரெண்டு பேரும் இந்த பக்கம் இருக்கு. எல்லாரும் ஆங்கில படம் பார்த்துருக்காங்க. ஆங்கில படங்களை பார்த்து கொண்டு அமர்ந்துருக்காங்க. ஆனால் முடிய முடியும் பார்க்கற கிட்ட சென்னை போகிற கிட்ட சென்னையிலேருந்து திருவண்ணாமலை கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் அங்கே பஸ் போகிறது. இந்த 5 மணி நேரத்தில் 4.5 மணி நேரம் அதுவே பார்க்க ஒரு படம் முடியுது. இன்னொரு படத்தை அது என்னென்ன கையில் அவனை மொபைலை பிடிக்க முடியல. அதனால் மொபைலை இப்படி பிடிச்சிட்டு பார்க்குறாரு, இப்படி பிடிச்சிட்டு பார்க்குறாரு, அப்படி இப்படி பிடிச்சி பார்க்குறாரு, ரெண்டு கையிலும் பார்க்குறாரு. அவரால் முடியல, பார்க்காமல் இருக்க முடியல. பார்த்துக்கிட்டே வர்றாரு. எவ்வளோ நேரம் பார்ப்பாரு, எப்போ முடிப்பார்னு எனக்கு. நான் ஒரு தூக்கம் போட்டு ரெண்டு தூக்கம் போட்டு முடிச்சிட்டேன். தூங்குவது என்றால் அதிலே ஒரு தியானத்தை நான் தூங்கிடுவேன். கண்ணை முடியாச்சா அங்கே தியானம் வந்துடும். தூங்குற வரைக்கும் தியானம் தான். தியானத்தோடு தூங்கி தியானத்தோடு கண்டுபிடி கண்ணை முடிச்சோட உடனே எழுந்திருக்க மாட்டேன். கண்ணை முடிவுற இரவில் சிந்தித்து தியானத்து பிறகு எழுந்திருப்பது வழக்கம். எனவே பிறப்பும் பிறப்பும் போல உறங்குவதும் கண் விழிப்பதும் என்பதிலே தியானத்தோடு கலந்து விடுவது அடியடை வழக்கம். ஆனால் கண் விழித்திருக்கும் போதெல்லாம் நான் இறைவனை பற்றி சிந்திப்பதும் வேலையில்லைன்னா கண் ஏதாவது பக்தி சம்பந்தப்பட்ட நல்ல நூல்களை படிப்பேன். அப்படி இல்லாவிட்டால் ஏதாவது பக்தி சம்பந்தப்பட்ட செய்திகளை கேட்பேன், பக்தி சம்பந்தப்பட்ட படங்களை பார்ப்பேன். ஆனால் பார்த்ததெல்லாம் ஒரு வயலண்ட் படம். நான் என் முன்னால் எர் சீட்டை ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து புஷ்பேக் சீட்னால சாஞ்சிருக்கு. அவங்களால அதை படத்தை இந்த பக்கம் ரெண்டு பசங்க பார்க்குறாங்க. அவர் எனக்கு நடக்கிறது கொஞ்சம் நல்ல ஏஜானவர். எனக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிறப்பேன். இங்கே வந்து காலேஜ் பசங்க, எனக்கு பிள்ளை உட்காந்து எதை பார்க்குறேன் என்ன பார்க்குறேன்னு தெரியல. ஆனால் அவன் பார்க்குற தெரியுது, எல்லாம் ஆங்கில படங்கள். இப்போ இன்றைய தினம், இன்றைய பொழுது, இன்றைய கணம் எல்லாமே இப்படி ஒரு பொழுதுபோக்கு விஷயத்திற்காக கண்களால் களவாடப்பட்டால் களவாடப்பட்ட நேரங்கள் எப்போது கிடைக்கும்? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு பெரிய திறமை இருக்கிறது, மறந்து விடாதீர்கள். பெரிய திறமை இருக்குது. உங்கள் திறமை எனக்கு இருக்காது, என் திறமை உங்களுக்கு இருக்காது. ஆனால் உங்களுக்குள்ள திறமை வேறு, என்னோட திறமை வேறு. ஒவ்வொருத்தருக்கும் எந்த குறையிலும் எந்த திறமையிலும் எந்த குறையும் வைக்க முடியலை. எல்லாருக்கும் நல்ல திறமை இருக்குது. அந்த திறமைகளை பயன்படுத்திக் கொள்ளாமல், அந்த திறமையை கண்டுபிடித்து அதில் வளர்க்க தெரியாமல் வாழ்க்கையை வீணாக்கி இளைய சமுதாயம் முழுக்க முழுக்க வீணாகி கொண்டிருக்கு. இப்போ எங்கள் தெருவிலேயே பசங்களாம் விளையாடுவாங்க, கிரிக்கெட் விளையாடுவாங்க, இதை விளையாடிட்டு 10-15 விளையாடுவாங்க. அப்படியே டல்ல எல்லாருமே ஓரத்தில் உட்காந்துருவாங்க. எல்லாரும் மொபைல் பார்த்துருக்காங்க. எவ்வளவு வேதனையாக இருக்குது. எங்கள் வாழ்நாட்கள் எல்லாம் வீணாக்கி கொண்டிருக்கிறார்களே. இவர்கள் திரும்ப இவற்றை பெற முடியுமா? இந்த நாட்கள் எப்போது கிடைக்கும்? இந்த நேரம் எப்போது கிடைக்கும்? இந்த பொழுது எப்போது கிடைக்கும்? இதிலே தங்களை தாங்களே கண்டுபிடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை தவற விடுகிறார்களே என்பது என் மனதிற்கு பெரிய வருத்தம். பஸ்ஸு திருவண்ணாமலை வரைக்கும் போயிடுச்சு. திருவண்ணாமலை கிட்டத்தை விட தூக்கம் வந்து கொஞ்சம் தூங்கினானே ஒளியே. மற்றபடி அவன் வந்து தூக்கம் வராமல் செயலை ஆஃப் பண்ணல. அப்படியே தூங்கிட்டு ஒரு புஷ் பாக்கில் பார்க்காதது பார்த்துட்டே வர்றாரு. இந்த கை பார்த்துட்டு பிடிச்சி பிடிச்சி பார்க்குறாரு. அப்படி தூங்கிட்டார். இந்த பக்கம் சில பக்கத்தில் பார்த்து அங்கிட்டு சில பெண்கள், இளம் பெண்கள்லாம் பார்த்துட்டு வந்துருக்காங்க. இன்னும் சில பெண்கள், சில பேர் காலில் வயர் போட்டு பேச்சுக்கிட்டே வர்றாங்க. யார்கிட்ட என்ன பேசுவாங்க தெரியாது. சொந்த பந்தங்கள், நட்பு, தோழமை, இவரோடு பேசிக்கொண்டே வருகிறார்கள். மணிக்கணக்காக பேசுகிறாரு. என்ன பேசுகிறாங்க? புறங்கூறுதலாக எல்லாமே புறங்கூறுதல் தான். உங்களாக இருந்தால் நாத்தனாரை பற்றி, மாமியாரை பற்றி ரொம்ப கேவலாக போச்சு நாடு. இந்த நம்முடைய நேரங்களோட அப்படி அரிக்கப்படுகிறது. ஆக்கப்பூர்வமான நம்முடைய கனவுகள், ஆக்கப்பூர்வமான திறமைகள் அனைத்து அப்படியே சமகரணம் செய்யப்படுகிறது, நாசம் பண்ணப்படுகிறது. ஒவ்வொரு இளைஞனும் தன் இளமை காலத்து ஃபோனில் அப்படியே அழிச்சிட்டு வரான், அழிக்கிறான், தன்னைத்தான் அழிக்கிறான். செல்ஃபி, செல்ஃபின்னு தன தர பண்ணணும். செல்ஃபி செல்ஃபி
தன்னை தானே, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை என்றால் திருமூலர், தன்னை அறியங்கிற தன்னை தன்னை பார்க்க, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னையே பார்த்து கொண்டிருந்தால் என்ன எப்படி எப்படி கஷ்டம் தீரும், எப்படி வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும், எப்படி திறமை கண்டடிக்கப்படும், தன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார், தன்னுடைய முகத்தை பல கோணங்களில் ஃபோட்டோ எடுத்து பார்க்கணும், என்ன கிடைக்கிது அதில் என்ன பார்ப்பாங்க, ஃபேஸ்புக்கில் வந்து பெருசாக பார்த்து படத்து போட்டுருவாங்க, ஃபேஸ்புக்கில் பார்த்து சில பேர் அவங்க முகம் மட்டும்தான் இருக்கு பெருசாக, எதுக்கு என்னத்துக்கு எதுக்கு விஷயத்தை சொல்கிறோம், அதை சொல்லி ஆகணும், அதை ஃபோட்டோவில் போடுறோம், சில விஷயங்களை குறிப்புக்கு ஒரு யார் சொல்கிறா யார் சொல்கிறாங்கிறக்கா ஒரு ஃபோட்டோ ஐடி தான், அது ஃபோட்டோ ஐடியை சொல்லுவாங்க, செய்தி விஷயத்தை சொல்கிறோம், ஒரு செய்தியை சொல்கிறோம், அந்த செய்தி சொல்கிறது யார், அதை போட்டுருக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கிறக்கா நம்ம ஒரு ஃபோட்டோ ஒரு பக்கம் வைக்கிறோம், நான் பேசுகிறத ஒரு பக்கம் வைக்கிறோம், எதுவுமே இல்லை டைட் க்ளோஸோட பெருசாக படத்தை, அது என்ன காரணம் என்றால் அதுதான் ஈகோ. ஈகோ என்பது தன்னை பற்றிய மயக்கம், தன்னை பார்த்துட்டு பெருமையாக நினைச்சுக்கிறது ஃபோட்டோ எடுத்து பார்த்தது, ஆனால் நம்ம இவ்வளோ அழகாக இருக்கோமா, நம்ம அழகாக இருக்கிறத நம்ம வந்து எல்லாரும் பார்க்கட்டுமே அப்படிங்கிறது, அழியக்கூடிய உடம்பில் அழகை எதிர்பார்ப்பது கூடாது. எத்தனை பேர் செல்ஃபியில் வரும் மயங்கி கிடக்கிறார், செல்ஃபி 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 பார்த்துறது, அதை எடுத்து பெருசாக பெருசாக ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஒன்றுமே இல்லை நத்தையும் முட்டை அப்படியே பார்த்தா பயமாக இருக்கு, நினைக்கிறாங்க நம்ம அழகாக இருக்கும், எல்லாரும் பார்க்குறாங்க நம்ம அழகாக இருக்கிறீங்க, அதை எல்லாரும் பார்க்க சொன்னால் அசிங்கம், அழகை மற்றவர்கள் பார்க்க வேண்டுமே ஒழிய அழகை காட்டக்கூடாது, அழகை காட்டுவது வேறு அழகை பார்ப்பது வேறு, அழகு இருந்தால் அழகு எல்லாரும் பார்ப்பாங்க, மரம் அழகாக இருக்குது, ஒரு செடி அழகாக இருக்குது, ஒரு மலை அழகாக இருக்குது, ஒரு அருவி அழகாக இருக்குது, ஒரு ஆறு அழகாக இருக்குது, ஒரு குளம் அழகாக இருக்குது, ஒரு பறவை அழகாக இருக்குது, ஒரு விலங்கு, எல்லாம் அழகாக இல்லை எல்லாமே இயல்பாக இருக்க நாம் பார்த்து மகிழ்கிறோம், வன வனவிலங்கு சரணாலயங்கள் போகிறோம், பறவைகள் சரணாலயங்கள் போகிறோம், இயற்கை எழுக்காட்சியில் கூடிய மலை பகுதிகளுக்கு சுற்றி பார்க்க போகிறோம், அங்கெல்லாம் பார்க்குறோம், எல்லாம் அது இருக்கு தேடி போய் பார்க்குறோம், கோயிலுக்கு போகிறோம் தேடி போய் இறந்து கும்பிட்றோம், ஆனால் இவையெல்லாம் எதாவது தேடுதுன்னு பார்க்குதா, நாம் நம்மளுடைய முகத்தை எடுத்து ஃபேஸ்புக்கில் பெருசாக போட்டு வாட்ஸ்அப்பில் பெருசாக போட்டு எந்த காரணத்துக்கு அப்புறம் தெரியல, போலீஸ் ஸ்டேஷனில் வந்து திருடர்கள் படத்தை போட்டிருப்பாங்க, இந்த குற்றவாளி திருட்டு அந்த மாதிரி பெருசாக படத்தை எடுத்து எதுக்கு போட்டிருக்கோம், என்ன போட்டிருக்கோம், என்ன மீனிங் எதுக்காக போட்டிருக்கோம், ஒரு காரணம் இருக்கணும், ஏதாவது ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு விழாவில் இருக்கணும், இல்லை ஒரு முக்கிய செய்தியை குறிப்பிட்டு போடணும், நான் நிறைய போட்டிருக்கேன், அதுக்காக நான் வந்து போடலை சொல்லலை, காரணத்தோட இந்த மாதிரி ஒரு இடத்துல சந்திச்சேன், இந்த மாதிரி ஒரு நல்ல சம்பவம் நடந்திருக்கு, இந்த இடத்துல நான் இருந்தேன், இது நடக்குது, இப்படி அந்த விடயங்களை படுத்தி எடுத்து மக்களுக்கு தெரியப்படுத்தினால் அதில் நாம் சம்மந்தப்பட்டிருந்தால் நமக்கு பெருமை, நாமை நம்மை எந்த காரணம் முகாந்திரம்னா யார், நான் தான் என் பேரை போட்டு என் வடத்தை பெருசாக போட்டால் யாருக்கு என்ன பிரயோஜனங்கள், நமக்கு அதில் பூரிப்பை தவிர வேண்டும், அந்த பூரிப்பை தான் நாளைக்கு நீ போட்டிருப்போம், நாளைக்கு வர காலம் போக போக போகும்போது வரும்போது நம்ம முகமே நமக்கு வகையாக மாறும், நமக்கு வருத்தத்தை கொடுக்கும், ஏமாற்றத்தை கொடுக்கும், எப்படி இருந்தே நான் இப்படி ஆகிட்டேன்னு ஒரு படத்தை காமெடி வரும், அந்த மாதிரி நம்முடைய முகத்தை பார்த்து நாமே வருத்தப்படக்கூடிய நம்ம எதற்கு, இந்த உடல் முதுமை அடையக்கூடியது, இது நிலையில்லாது, இப்படிப்பட்ட முகத்தை பார்ப்பதற்கு செல்ஃபி என்ற பேரில் நிறைய படத்தை எடுத்து வீணாக்கி கொண்டு காலத்தை அளிக்காது, அதே வேளையிலே நீங்கள் எங்கே சென்றாலும் வந்தாலும் இயற்கை காட்சியில் பார்க்கறது மட்டும் ஃபுல்லாக மொபைலை பார்த்துட்டு, அழகான மழை மலைப்பகுதியில் பஸ் போகுது, இயற்கை எல்லையை சூழ்ந்த பகுதி பசுமை மழை பெஞ்சு அண்மையில் ஒரு இடத்துக்கு வெளியூர் போனேன், அருமையான பசுமை இயற்கையில் சுற்றில் பச்சை பசேல் இருக்கு, அந்த பஸ்ஸில் போயிட்டுருக்கக்கூடிய இளம் பயிர பிராயத்தினர்கள் மாணவிகள் மாணவிகள் இப்போ பருவ பெருங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க மொபைல் பார்த்து தலையை திருத்த வேலை இயற்கை காட்சி இவ்வளோ பஸ்ஸுக்கு வெளியில் பார்த்தா ரெண்டு பக்கமும் அவ்வளோ பசுமை அவ்வளோ பசுமை அவ்வளோ அவ்வளோ மரம் செடி கொடிகள் குளங்கள் ஏரிகள் நிறைய இருக்கு, எதையும் பார்க்க தயாரில்லை, அவங்க இதையே இதை பார்க்குறாங்க, இதில் என்னத்தை அப்படி பார்த்தீங்க என்ன ஆக போகுது, உங்களுக்கு மனம் எப்படி தெளிவடையும், மனம் வந்து இயற்கை காட்சியில் கண்டால்தான் மனம் பசுமை அடையும் மகிழ்ச்சி அடையும் சந்தோஷப்படும், மனம் அப்படியே மகிமைப்படும் மாண்படையும், எல்லாம் விட்டு போட்டு மொபைல் வச்சுக்கிட்டு நான் என்னவே பார்க்குறேன் நான் என்னவே பார்க்குறேன் எனக்கு வேண்டியது பார்க்குறேன் கண்ணு கவுந்து 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 போனால் புளியை தோண்டி 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 நம்மை நாமே புதைக்காமல் புதைக்கிற முடியும், நன்றாக கேளுங்க, மொபைல் பார்த்துட்டே இருக்கிறவங்க வாழ்க்கையில் பெரிய சாதனை வரவே முடியாது, முன்னேற முடியாது, தன்னுடைய படத்தை தானே எடுத்து பார்த்துட்டே இருக்கிறவங்க வாழ்க்கையில் எந்த வகையில் எந்த சாதனை முடியாது, ஏமாற்றமடைந்து போகிற பிற்காலத்தில் நம்முடைய திறமையை வெளியே காட்டி நாம் யார் நம்மளை நிரூபிப்பது தான் திறமை, அதுதான் பெருமை, அதுதான் செல்ஃபி, மற்றவர்கள் நம்மை காண செய்ய வேண்டும், நாம் யாரையும் என்னப்பாரு 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 படத்தை போட்டு பார்த்ததுன்னு எத்தனை பேர் பார்ப்பையில அப்படி ஊற்றிட்டு போடுவாங்க,
ஃபேஸ்புக் ஆகட்டும், ட்விட்டர் ஆகட்டும், இந்த மொபைலில் எதாக இருக்கட்டும், யூடியூப் ஆகட்டும், எதுக்கு இது நமக்கு தேவையில்லை. நம்ம போகிறோம், நம்ம காமிக்கிறோம், ஆனால் அவங்களுக்கு தேவையிருந்தால் பார்ப்பாங்க, தேவையில்லை யார் பார்க்க போகிறாங்க, எல்லாம் கடத்திட்டு போகிறாங்க. ஆகையினாலே நாம் நம்முடைய திறமைகளை வெளிப்படுத்தி நம்மை நாலு பேர் பார்க்குற அளவுக்கு, தேடி வர அளவுக்கு செய்ய வேண்டுமே ஒழிய நம்மை நாம சுயவிளம்பரம் செய்து கொள்ள வேண்டாம். செல்ஃபி பார்த்து நம்முடைய வாழ்த்தி வீணாக்காதீர்கள். அதே போல் நிறைய ஆக்கப்பூர்வமாக சிந்திப்பதற்கும், நம் திறமையை கண்டுபிடிப்பதற்கும், தன்னை அறிய தனக்குறுகளை நம்மை நாம அறியக்கூடிய வழிமுறைகளை போற விட்டுட்டு, நம்மை அறியாமல் மொபைலை அறிஞ்சிட்டு உலகத்தை தேடி பார்த்துட்டே இருந்து வாழ்க்கையும் கண்களையும் காதுகளையும் மனதையும் எல்லாவற்றையும் பாழாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற அருமையான கோரிக்கை அண்ணாமலையார் அடிமணிந்து வைத்து அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு உடன்பறிந்த இதனை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து ஆசீர்வதித்து வேண்டும்.